ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு நிட்டாஸ் ஜென்ரல் இன்ஃபோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக், நம்மளுடைய ரேஷன் கார்டில் நம்ம குடும்ப உறுப்பினர்களோட பெயரை ஆன்லைன் மூலயமா எப்படி ஈஸியாக ஆட் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் ஆல்ரெடி வாங்கியிருக்க ரேஷன் கார்டில் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் பெயர் மிஸ் ஆகிருந்தாலோ, அல்லது நீங்கள் புதுசாக உங்கள் குழந்தைங்களோட பெயரை ஆட் பண்ணணும் அப்படின்னாலும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் நிட்டாஸ் ஜென்ரல் இன்ஃபோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கூகுள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. டிஎன்பிடிஎஸ்னு டைப் பண்ணி என்டர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பேஜில் tnpds.gov.in யூஆர்எல்ல கிளிக் பண்ணுங்க. பொது விநியோக திட்டம் அப்படின்ற ஹோம் பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ரைட் சைட் டவுன்ல வந்தீங்கன்னா மின்னணு அட்டை தொடர்பான சேவைகள் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதுக்கு கீழேயும் ஒரு 5 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உறுப்பினரை சேர்க்க, அதை கிளிக் பண்ணிங்க. உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் உங்கள் மொபைல் நம்பர் கேட்கும். நீங்கள் ரேஷன் கார்டில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்க மொபைல் நம்பர் என்டர் பண்ணிங்க. கீழே கேப்சா கோட் இருக்கு, அந்த கேப்சா கோட் கொடுத்துங்க. பதிவு செய்கின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ண உடனே ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும். அந்த ஓடிபி 300 செகண்ட்ஸ்குள்ளே என்டர் பண்ணணும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு நியூவாக ஓடிபி ஜென்ரேட் பண்ண சொல்லும். உங்கள் மொபைல் நம்பருக்கு வந்திருக்க ஓடிபியை என்டர் பண்ணி பதிவு செய்கின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். அங்கே உங்கள் குடும்ப தலைவரோட பெயர், உங்கள் ரேஷன் கார்டு நம்பர், ரேஷன் கார்டு கடையோட நம்பர் அண்ட் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸோட டீட்டெயில்ஸ்லாம் கீழே இருக்கும். அதுக்கும் கீழே பார்த்தீங்கன்னா குடும்ப உறுப்பினர் சேர்க்கை அப்படின்ற ஒரு பாக்ஸ் இருக்கும். இப்போ அந்த பாக்ஸை தான் நம்ம ஃபில் பண்ணணும். ஃபஸ்ட்டு நேம் என்டர் பண்ணிக்கலாம். அதே நேமை தமிழ்லையும் என்டர் பண்ணணும். டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ணிங்க. நம்ம குடும்ப தலைவருக்கு இப்போ நம்ம ஆட் பண்ண போகிற மெம்பர் என்ன உறவு முறை அப்படின்றத மென்ஷன் பண்ணணும். இன்னொரு முக்கியமான விஷயம், பெண்கள் திருமணமானதுக்கப்புறம் தன் கணவர் குடும்பத்தோட ரேஷன் கார்டில் அவங்க நேமை ஆட் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா அதற்கு முன்னாடியே அவங்க பேரண்ட்ஸோட ரேஷன் கார்டில் இருக்கிற இவங்க நேமை ரிக்வஸ்ட் கொடுத்து ரிமூவ் பண்ணிட்டு தான் இவங்க அவங்க ஹஸ்பண்டோட ரேஷன் கார்டில் நேம் ஆட் பண்ணுறதுக்கான ரிக்வஸ்ட்டை சப்மிட் பண்ணணும். அடுத்த ஆப்ஷன் மாற்றுத்திறனாளியா, ஆம் இல்லைன்னு கேட்டிருக்காங்க, அதை ஃபில் பண்ணிக்கோங்க. மற்ற ஆவணங்கள் அதை கிளிக் பண்ணோன்னே ஆதார் அட்டை அப்படி இல்லைன்னா பிறப்பு சான்றிதழ், இது ரெண்டுத்தில் எதனா ஒன்று கிளிக் பண்ணி அதை நீங்கள் சப்மிட் பண்ணணும். நான் ஆதார் கார்டை சப்மிட் பண்ணுறேன். நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டை PDFல டவுன்லோட் பண்ணி 1 MBக்குள்ளே கம்ப்ரஸ் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஃபைலை இங்கே அப்லோட் பண்ணிடலாம். அப்லோட் பண்ணிவிட்டு இங்கே பதிவேற்று அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க. கோப்பு வெற்றிகரமாக பதிவேற்றப்பட்டதுன்ற மெசேஜ் உங்களுக்கு மேலே ஷோ ஆகும். கீழே வந்துட்டு ஆதார் கார்டு நம்பர் இங்கே டைப் பண்ணுங்கள். எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக கொடுத்துருக்கீங்களான்னு நீங்கள் செக் பண்ணிவிட்டு உறுப்பினரை சேர்க்க அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உறுப்பினர் விவரம் வெற்றிகரமாக சேர்க்கப்பட்டது அப்படின்ற ஆப்ஷன்ஸ் வரும். ஸோ இந்த இடத்துல கீழே பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்தோமோ அந்த டீட்டெயில்ஸ்லாம் இங்கே ஷோ ஆகும். எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ண உடனே ஃபைனலாக அக்னாலஜ்மெண்ட் தரணும். அதில் இந்த செக்பாக்ஸை டிக் பண்ணிங்க. டிக் பண்ணிவிட்டு பதிவு செய்கின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜ்லேயே உங்களுக்கு தங்களது கோரிக்கை வெற்றிகரமாக பதிவு செய்யப்பட்டு விட்டது அப்படின்னு வந்துடும். இந்த ப்ராசஸ் கம்ப்ளீட்டாக மினிமம் 10 to 15 days ஆகும். அந்த இன்பிட்வீனில் நீங்கள் ஸ்டேட்டஸ் செக் பண்ணணும் அப்படின்னா இந்த ரெஃபரன்ஸ் நம்பர் யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்டேட்டஸ் செக் பண்ணிக்கலாம். ஃபைனலாக உங்களுக்கு எல்லா வெரிஃபிகேஷனும் கம்ப்ளீட் ஆன பிறகு உங்கள் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு உங்கள் நேம் ஆட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மெசேஜ் வரும். உங்கள் கோரிக்கையோட ஸ்டேட்டஸை எப்படி நம்ம செக் பண்ணுறது அப்படின்றதையும் நான் இப்போ இந்த வீடியோவில் காட்டுறேன். இந்த முகப்புக்கு செல்ல அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணிங்க. உங்கள் மெயின் பேஜ் ஓப்பன் ஆயிரும். ரைட் சைட் டவுனில் பார்த்தீங்கன்னா அட்டை தொடர்பான சேவை நிலை அறிய அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இங்கே அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை டைப் பண்ணுங்கள். நான் காப்பி பண்ணி வச்சுருக்கேன், அப்படியே பேஸ்ட் பண்ணிடுறேன். பதிவு செய் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ உங்கள் கோரிக்கை என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு டிக் வந்து கிரீன் கலரில் இருக்குது, கோரிக்கை சமர்ப்பிக்கப்பட்டதுன்றது. நெக்ஸ்ட்டு ஆவண சரிபார்ப்பு, அடுத்து துறை சரிபார்ப்பு, அடுத்து கோரிக்கை அனுமதிக்கப்பட்டது. இந்த 4 இடத்துலையுமே உங்களுக்கு கிரீன் கலர் டிக் வந்த பிறகு தான் உங்கள் ரேஷன் கார்டில் அந்த நேம் ஆட் ஆகும். நீங்கள் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இங்கே இருக்க ஆப்ஷனில் டவுன்லோட் அப்ளிகேஷன் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் PDFல டவுன்லோட் ஆகிரும். நீங்கள் இங்கே பார்த்துக்கலாம். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோவில் கொடுத்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.